ஒரு பீட் ஒண்ணு சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல இருக்கிற டிஃப்ரெண்டான விஷயங்களெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எபிசோட் 5. இந்த உடம்பு தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம். கூட்டுகள மக்களே, சோஷியலி ரெஸ்பான்சிபிளான டிரெக்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் பார்த்துருக்கலாம், ஆனால் சோஷியலி ரெஸ்பான்சிபிளான மியூசிக் டைரக்டர் பார்த்துருக்கீங்களா? சந்தோஷ் நாராயணன் சாங்ஸில் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஐட்டம் சாங் கூட பார்க்க முடியாது. சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம்ஸ் எதுவுமே இது வரைக்கும் அவர் மியூசிக் பண்ணதே கிடையாது. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ண ஐட்டம் சாங் இல்லாத சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு மூணு படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வேர்ல்டு சினிமா எடுத்துக்கிட்டாலும் தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டாலும் கேங்ஸ்டர் படத்தோட மியூசிக் அப்படின்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை ஓரளவுக்கு பிரேக் பண்ணவர் சந்தோஷ் நாராயணன் சொல்லலாம். கபாலி, காலா, வட சென்னை கேங்ஸ்டர் பேஸ்டு ஃபிலிம்ஸான இந்த மூணு படத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நிறையா பண்ணியிருந்தார். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கபாலி. கபாலியில் கேங்ஸ்டரோட லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். கேங்ஸ்டரோட லைஃபை சொல்கிறதுனாலே ஒன்று ஃபாஸ்ட்டாக போகும், இல்லை கிட்டார் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு கேங்ஸ்டரோட லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சாங்னா வீர துரந்தர எம யாலும் நிரந்தர. வயது முதிர்ந்த ஓல்டு பீப்புளோட லவ் அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி லிரிக்ஸோட ஒரு சூப்பரான சாங்னா மாய நதி இன்று மார்பில் வழியுதே. கபாலி படத்துல ரொம்ப சூப்பரான லிரிக் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா கருமேகம் போல நீர் இல்லை அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும். கபாலி படத்தோட மொத்த பிஜிஎம்ஸ்லயுமே எலக்ட்ரானிக் மியூசிக்லாம் பெருசா யூஸ் பண்ணாம இன்ஸ்ட்ருமெண்டலான லைவான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருந்தாரு. அதில் கபாலிஸ் லிட்டில் கேர்ள் அப்படின்ற கபாலியோட பொண்ணு பார்க்குற இடத்துல வர ஒரு பிஜிஎம்ல நீங்கள் தீயோட ஃபேனாக இருந்தீங்கன்னா தீயோட ஓக்களை வச்சு ஒரு சூப்பரான பிஜிஎம் அந்த இடத்துல இருக்கும். இது வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் போட்டதுலேயே ரொம்ப பெயின்ஃபுல்லான பிஜிஎம் அப்படின்னா, என்னையுமே ரொம்ப பாதித்த ஒரு பிஜிஎம் அப்படின்னா, கபாலியோட ஒய்ஃப் குமுதவல்லியோட பிஜிஎம். அடுத்து கமர்ஷியல் சினிமாவோட டெம்ப்ளேட்டை மாத்தின ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் அதிகமான சாங்ஸ் உள்ள ஆல்பம் அப்படின்னா அது காலா தான். இந்த படத்தில் கண்ணம்மா பாட்டில் கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா பர்க்குஷன் சவுண்ட்ஸ்னு சொல்கிற தாள கருவிகள் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பாட்டில். இந்த சாங் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு மழை பெய்ய ஆரம்பித்து அந்த மழை முடியும் போது என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பாட்டு மொத்தமாகவே எனக்கு தோணுச்சு. மெதுவாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் பாட்டில், அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெதுவாக ஆட் ஆகும், அப்படியே ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆட் ஆகி கடைசியில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் வெறும் வாய்ஸோடு இந்த பாட்டு முடிகிற மாதிரி இருக்கும். காலா படத்துல கேட்ட உடனே கூஸ் பம்ப்ஸ் வர்ற மாதிரி ஒரு நாலு பாட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லம்மோட லைஃப ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண சாங்னா அடுத்த கூஸ் பம்ப்ஸ் பாட்டு. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஜாலியா இருக்கும். அடுத்த கூஸ் பம்ப்ஸ் பாட்டு. இந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. தமிழ் சினிமாவோட காமெடி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, காமெடி சீன்ஸ்லாம் வரும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும் அப்படின்னா அது தபேலா தான். இந்த தபேலாவை ஒரு ப்ராமினண்ட்டான தாள கருவிகளாக யூஸ் பண்ண
ஒரு மோட்டிவேஷ்னலான ரொம்ப சூப்பரான ஒரு சாங் அப்படின்னா அது இதுதான். ஒரு வில்லனோட மியூசிக் அப்படின்னா என்ன இருக்கும், ஒன்று கிட்டார் இருக்கும், அப்படி இல்லைன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுனே தெரியாத ஒரு எலக்ட்ரானிக் மியூசிக் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் வாயால் கொடுக்குற சவுண்டை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான ஒரு வில்லனோட பீஜியம் அப்படின்னா ஹரிததாஸ் காலாஸ் பீஜியம் தான். காலா பழைய காதலியை சந்திக்கும் போது வாய்ஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஜியம் இருந்துச்சு. காலா படத்தில் வேங்கை மாவன் ஒத்தையில் நிற்கிறேன்ற அந்த சீனில் வர மியூசிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது கிட்டார் யூஸ் பண்ணி தான் இருக்கும், ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கேங்ஸ்டர் படத்தோட மியூசிக்கை பிரேக் பண்ணார்னு சொன்னேன்ல, அதுக்கு ரொம்பவே ஆப்டான படம்னா அது இதுதான். வடசென்னையோட டீசர் மியூசிக்லேருந்தே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டீசர் ஃபுல்லாகவே ஒரு ட்ரம்பட்டோட மியூசிக்கும் வாயால் கொடுக்குற சவுண்டு மட்டும்தான் இருக்கும். இந்த படத்துல மத்திய சிறையில அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. மத்திய சிறையில நாலத்தியும் உதையில, ஜெயில இருக்கிற கம்பி, ஜெயில இருக்கிற பாத்திரம் இதெல்லாம் தட்டிக்கிட்டே ஒருத்தர் அங்கேயே உட்காந்து பாட்டு பாடினா என்ன ஃபீல் இருக்குமோ அதுதான் கிட்டத்தட்ட இந்த பாட்டை நம்ம கொடுத்துருக்கோம். கல்லு உடைக்கிற ஜெயில இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல, தப்பிச்சு போகவும் வழி இல்ல, எப்ப கிடைக்குமோ விடுதலை. இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. பத்தி பட்டி ஓலகம் அப்படின்னு ஒரு லிரிக் வரும். அந்த லிரிக் வர்ற அந்த பாட்டோட அந்த போர்ஷன்ல குச்சி இருக்கிற வத்திப்பட்டியை குலுக்கின ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டையே ஒரு பீட்டு மாதிரி அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. வத்தி பொட்டி உலகம் நான் தட்டுறேன் எப்போ தரக்கும் உள்ள குட்டி மிருகம். சந்தனத்தை பாட்டுல சந்தனத்தை இந்த பாட்டு வடசென்னையில நடக்கிற ஒரு மஞ்சள் நீராட்டி விழாவை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த ஊர்ல எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த ட்ரம்ஸ் பேண்ட் இல்லாம இருக்காது. அந்த பாட்டை வேற மாதிரி பேட்டர்ன்ல பண்ணாம மொத்தமாவே அந்த ட்ரம்ஸ் பேண்டை யூஸ் பண்ணி தான் அந்த மொத்த பாட்டுமே இருக்கும். அடுத்து கோவிந்தமாவால பாட்டு. கோவிந்தமாவால கோவிந்த மங்குரல்லவால. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா வாய்க்கு உள்ள இருந்து கொடுக்குற ஒரு சவுண்டு மாதிரியே இருக்கும். இந்த பாட்டு ஃபுல்லாவே வாயால கொடுக்குற சவுண்ட் நீங்க நிறைய கேட்கலாம். அடுத்து ஒரு ஃபன்னான சாங். இந்த பாட்டோட லிரிக் வந்து நிறைய டபுள் மீனிங்ல இருக்கும். மாட்டில நிக்கிற மண்ணு குட்டி. இந்த பாட்டோட லிரிக் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். மாடியில் நிற்கிற மானு குட்டி, மேலவா காட்டுறேன் அப்படின்னு மொட்டையாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கோர சவுண்ட்லாம் கேட்கும், மேலவா காட்டுறேன். அதுக்கப்புறம் இல்லை நான் தப்பாலாம் எதுவும் காட்டல, வா மேலவா ஊரை சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி லிரிக் இருக்கும். மேலவா காட்டுறேன் ஊரை சுற்றி. ஒரு படத்தில் ஹீரோ ஜெயிச்சாலோ இல்லை மாசான பஞ்சு டைலாக் பேசினாலோ கண்டிப்பாக அங்கே ஒரு பிஜிஎம் வரும். மோஸ்ட் ஆஃப் த பிஜிஎம்ஸ் கண்டிப்பாக கிட்டார் யூஸ் பண்ணி இருக்கும். அந்த மாதிரி கிட்டார்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமுக்கு போட்ட ஒரு மாசான ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மியூசிக் அப்படின்னா அது இதுதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கில் இருக்க டிஃப்ரெண்ட்டான விஷயங்களெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு போனஸ் வீடியோவாக சந்தோஷ் நாராயணனோட ஃபேவரட் சிங்கர்னு ஒருத்தவர் இருக்கார், அவர் ஒரு மியூசிக் டைரக்டரு, அவரும் சந்தோஷ் நாராயணனும் கொலாபரேட் பண்ண ஏதாவது ஒரு சாங்காவது கண்டிப்பாக நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அவர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஆசையோர் புல்வெளி அதில் ஆண் பெண்